அப்சலோமும் ஊசாயும் அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோடே கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அர்க்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானா? உன் சிநேகிதனுடைய நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படி அல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன். இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன்? அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா? உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். தாவீது எருசலேமை விட்டு ஓடிப்போனார் என்னும் செய்தியை எப்ரோனில் இருக்கும் அப்சலோம் கேள்விப்படுகிறான். உடனே அவன் காலதாமதம் பண்ணாமல் எருசலேமுக்கு வருகிறான். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனுடைய கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேமில் இப்போது தாவீது இல்லை. ஆகையினால் அப்சலோம் எருசலேமுக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அப்சலோம் எருசலேமுக்கு வர காலதாமதம் பண்ணவில்லை. தன்னுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைத்திருப்பதாக நினைத்து அப்சலோம் எருசலேமுக்கு உடனே வந்து விடுகிறான். அப்சலோமோடு கூட அகித்தோப்பேல் வருகிறான். அகித்தோப்பேல் ராஜதந்திரம் தெரிந்தவன். அவன் அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரன். இப்போது தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாயும் அப்சலோமோடு சேர்ந்து கொள்ள எருசலேமுக்கு வருகிறான். அர்க்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்று சொல்லுகிறான். அப்சலோம் அகித்தோப்பேலை தன்னோடு கூட எருசலேமுக்கு அழைத்து வருகிறான். ஊசாயோ அப்சலோமை சந்திக்க எருசலேமுக்கு வருகிறான். பெரிய ஆலோசனைக்காரர்கள் எல்லாம் தன்னோடு கூட இருப்பதினால் தனக்கு பேரும் புகழும் உயரும் என்று அப்சலோம் நினைக்கிறான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வருகிறான். ஆனாலும் இன்னும் அவன் தாவீதின் சிநேகிதனாகவே இருக்கிறான். தன்னுடைய சிநேகிதன் யார், தன்னுடைய சத்ரு யார் என்று அப்சலோமால் இன்னும் வேறு பிரித்து பார்க்க முடியவில்லை. அவன் ஊசாயை தன் பக்கமாக ஏற்றுக்கொள்கிறான். ஊசாய் அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவதற்காக வந்திருக்கிறவன். ஊசாய் அப்சலோமுக்கு சிநேகிதன் அல்ல, இவன் தாவீதின் சிநேகிதன். ஊசாய் அப்சலோமுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல மாட்டான். அப்சலோமை வஞ்சிக்க வேண்டும் என்பதும் அப்சலோமின் வீட்டிலே நடைபெறும் காரியங்களை வனாந்திரத்தில் இருக்கும் தாவீதுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதும் ஊசாயின் திட்டம். அகித்தோப்பேலை போல ஊசாயும் ஒரு தந்திரக்காரன். அவன் அப்சலோமை பார்த்த உடனேயே, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்று வாழ்த்துகிறான். அப்சலோமை பார்ப்பதினால் தனக்கு மிகவும் மகிழ்ச்சி உண்டானது போல ஊசா மாய்மாலம் பண்ணுகிறான். ஊசாய் தாவீதின் சிநேகிதன் என்பது அப்சலோமுக்கும் தெரியும். ஆகையினால் அவன் தன்னை பார்க்க வந்திருப்பது அப்சலோமுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன என்று கேட்கிறான். ஊசாய் தாவீதோடு இருக்க வேண்டியவன். ஆனால் அவன் தன்னிடத்தில் ஏன் வந்திருக்கிறான் என்பது அப்சலோமுக்கு தெரியவில்லை. ஊசாய் ஞானமுள்ளவன். அவன் எந்த சூழ்நிலையிலும் சாதுரியமான பிரதியுத்தரம் சொல்லக்கூடியவன். அப்சலோம் தன்னிடத்தில் கேள்வி கேட்கும் போது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படி அல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன். இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன்? அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா? உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்று சொல்கிறான். ஊசாய் இதுவரையிலும் தாவீதை சேவித்தவன். அதை அவன் மறுக்கவில்லை. ஆனாலும் அவன் அப்சலோமையும் சேவிப்பதாக வாக்கு பண்ணுகிறான். உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்று ஊசாய் அப்சலோமுக்கு சொல்கிறான். ஊசாய் அப்சலோமுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசி அவனோடு கூட சேர்ந்து கொள்கிறான். தாவீதின் திட்டம் நிறைவேறுகிறது. தாவீது சொன்ன பிரகாரமாக ஊசாய் இப்போது அப்சலோமோடு கூட இருக்கிறான்.